ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் கோகோனட் ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. நம்ம எப்போதும் கோகோனட் ரைஸ் பண்ணி தரதுலேயே வந்து நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணி காலிஃப்ளவர் ஆட் பண்ணி பண்ணுறோம். இது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம ஒரு வெறும் கோகோனட் ரைஸ் இந்த மாதிரி கொடுத்தனுப்பாமல் இல்லை காய் சேர்த்த ஃபீலிங் நம்ம கிடைக்கும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். காலிஃப்ளவர் கோகோனட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன், ஒரு 4 மிளகு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை மிக்சியில் பல்ஸ் மோல்டில் அரைச்சும் எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், சின்ன பசங்களுக்கு செய்யும் போது நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டு கொடுத்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்குன்னு நம்ம பண்ணுறதுனால இதை இந்த மாதிரி கேஷுவலாம் போட்டு கொடுக்கும்போது லஞ்ச் பாக்ஸ் வந்து நல்லா காலியாகி வரும், பசங்க சாப்பிட்டு வருவாங்க. நல்லா செவக்க வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கிறேன், உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன், ஜீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ காலிஃப்ளவர் நான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காலிஃப்ளவரை நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காலிஃப்ளவரெல்லாம் நல்லா வெந்திருக்கும். காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பச்சை மிளகாய், மிளகு, இஞ்சி எல்லாத்தையும் அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் துருவி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். இது நம்மளோட விஷயம், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு சால்ட்டை பண்ணால் போதும், ரொம்ப வந்து வதக்கணும்னு தேவையில்லை. இப்போ நான் வடித்த சாதம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாதத்தை நல்லா இந்த காலிஃப்ளவரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த முந்திரியையும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு பரட்டு பரட்டிட்டு இறக்கிடலாம். இப்போ இந்த ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற காலிஃப்ளவர் கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.